Hi guys, welcome back to TN Eluthattu Cinemas. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா சலார் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறேன்னு சொன்னாங்க. சலார் படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்காருன்னா நம்ம பிரசாந்த் திரின்ல அவரும் வந்து டைரக்ட் பண்ணிருக்காருன்னு சொன்னாங்க. கேஜிஎஃப் படம் எடுத்த டேரக்டர் தான் இந்த படம் எடுத்திருக்காரு. தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க சொன்னோம். இந்த படத்தில் டேரக்டர் பேர் சொல்லியாச்சு. இப்போது படத்தோட யார் யார் நடிச்சிருக்கான்னு கேஸ்டிங் பார்த்துடலாம். இங்கே கூட அரியாசனத்துக்காக பல்வேறு சூழ்ச்சிகள் நடந்துச்சு. பிரபாஸ் அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க, ஹீரோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் பண்ணியிருக்காரு பிருத்விராஜ், அவர் ரொம்ப நாள் கழிச்சு படம் நடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. மீனாட்சி அவங்க இந்த படத்தில் இருக்காங்க. அதேமாதிரி நம்ம சுருதிஹாசன் அவங்க இருக்காங்க. அப்புறம் பாபு சிம்மா அவர் இந்த படத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ்டிங் இந்த படத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. படத்தோட கதையை சொல்லணும்னா, இந்த படம் கதை வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக சொல்லணும்னா இது ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரம் 52 நிமிஷம் படம் ஓடுது. 3 ஹவர்ஸ் கிட்ட படம் எடுத்துகிட்டு போகுதுன்னு சொன்னாங்க. 3 ஹவர்ஸ் உட்காந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 3 வம்சம் பல 100 வருஷமாக யாரா தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். அது வயலன்ஸு, அதே மாதிரி த்ரில்லர் காட்சிகள் அதிகமாக பார்க்குறவங்க, ஆக்ஷன் காட்சி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். கேஜி வயலன்ஸ் இருக்கு, அரியத்துக்காகவும் அரியாசனத்துக்காகவும் கொஞ்சம் அதிகமாகவே பில்டப் அதிகமாக கொடுத்துட்டாங்க தாங்க சொல்லணும். பிஜிஎம்மு தெரிக்க விட்டாங்க தான் சொல்லணும். ஒரே பிஜிஎம்ஐ போட்டு வேற லெவல் பண்ணிட்டாங்க தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் மித்தபடி இந்த படத்தில் கதையை பற்றி சொல்லணும்னா, நார்மலாக வந்து நம்ம பிரபாஸ் இருக்கார் பாருங்க ஹீரோ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக குழந்தையாக இருக்கும் போதே நம்ம பிருத்விராஜோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பார். எவன்டா பிரிக்க முடியாத ஒரு நட்பு இருந்தது. அங்கே வந்து யாருமே சண்டை போடுறதுக்கு இன்னும் இல்லையா, யாருக்குமே தைரியம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அங்கே சின்ன வயசில் இருக்கிற பிரபாஸ் அவர் அங்கே போய் வந்து அந்த பயில்வானை அடித்து நிறுத்தி அடிக்கலான்னு போவார். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஒயர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் காட்டுவாங்க, அது அப்போ தான் உங்களுக்கு படம் கதை புரியும். அந்த ஒயரை பிடிச்சிருவார். ஒயர் பிடிச்சோடனே இவருக்கு வந்து உடம்பு சரியாமாயிரும். அந்த சின்ன வயசில் இருக்கிற பிரபாஸ் அவருக்கு வந்து உடம்பு சரியாமாயிரும். பிருத்விராஜா வந்து பார்த்துக்குவார், நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டாக பார்த்துக்குவார். மிங்களமாகவும் மாறுவேன் ஒருத்தனுக்காக மட்டும். அதே மாதிரி வில்லன்ட்ட பிருத்விராஜோட டீம் வில்லன் இருக்கானுங்க பாருங்கள், அவங்ககிட்ட வந்து அவங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா, இந்த பொண்ணுங்களை வந்து கடத்திட்டு வந்து கொல்ற இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய சுவர்களை கட்டுறதே பயத்தால். அது வந்து பிரபாஸ்க்கு எப்படியோ தெரிஞ்சு அதை வந்து தடுக்க வருவார். வில்லனை கொல்றது வந்து ஹைலைட்டுன்னு சொல்லுவாங்க அந்த படத்தில். ப்ளஸ்ஸே அதுதான், அதாவது கீழே விட்டு மண்டவலையே வெளியே எடுத்துருவார். தரமான சம்பவம் பண்ணிட்டாதாங்க சொல்லணும். சூப்பரா பண்ணிருக்காங்க. மித்தபடி இந்த படத்துல சொல்லணும்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லணும். மித்தபடி ஓகே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா இந்த படத்தை போய் தாராளமா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், தியேட்டர்ல என்ஜாய் பண்ணலாம். மித்தபடி சொல்லணும்னா இந்த படத்துல வேற என்ன பிளஸ் சொல்லி கேட்டீங்கன்னா, வயலன்ஸ் ஜாஸ்திங்க, ரத்தம் பயங்கரமாக தெரிக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து அரசர் பதவி அரசர் பதவி அரசர் பதவின்னு ஒரு 20 நிமிஷம் ஓட்டிடுவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரபாஸ் வந்து அடிச்சு பறக்கூட பாருங்க. சுருதிஹாசன் எதுக்கு தான் வராங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3rd பார்ட் செகண்ட் பார்ட்டுக்கு உண்டான அப்போ தான் ட்ராவல் பண்ணுவாங்க போல. இப்போ கதையை மட்டும் சொல்ல சொல்ல அப்படி கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க காரில். அவங்களை கட்டுறதே பயத்தால் அதான் அவங்களோட ரோலு. 2 நாள் நடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாங்க போல், அவ்வளோதான். மித்தபடி வேறு எதுவும் கிடையாது. பிரபாஸோட ஆக்டிங் வேற லெவலுங்க. பிரசாந்த் இவர் பிருத்விராஜோட ஆக்டிங் அதோட தரமாக பண்ணிட்டார். பிரபாஸ் யாரோட அப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களோட பதவியோட யாரோட டீம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரபாஸ் வந்து பாபி சிம்மாவோட டீம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன வயசில் அவங்க சொன்ன பாருங்க, அந்த பொண்ணுல கடத்துறதுக்காக பிரபாஸோட அம்மாவை வந்து தூக்கிட்டு போகலான்னு சொல்லி வருவாங்க. அப்போ தான் பிருத்விராஜ் வந்து அடித்து பறக்க விட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுவாங்க. செங்கிஸ்கான விட மிக கொடூரமான கொள்ளையர்கள் இவங்க. அந்த மூக்கு தியேட்டருக்கும் அதை வந்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. பிருத்விராஜ் டீமுக்கு வந்து பிருத்விராஜ் வந்து இவருக்கு கொடுத்துருப்பார் பாபி சிம்மாவுக்கு. அந்த அரசர் பட்டத்தை வந்து பறிக்கிறதுக்காக யாரோட பையன் யாரோட பையன் பிரபாஸ் வந்து யார் நம்ம டீம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸில் காட்டுவாங்க. கடைசியத்தை பாபி சிம்மாவோட ஆளு தான் வந்து நம்ம பிரபாஸோட ஆளுகன்னு சொல்லுவாங்க.
வரதத்துராம். ராஜமன்னர் திரும்ப வரும்போது தரமான சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பசங்களையெல்லாம் கொள்ள வரும்போது சுரங்க பாதைக்குள்ளையெல்லாம் ஒழிச்சுப்பாங்க. அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. படத்தோட கதை இதுதான், இதுதான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு தரமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பிஜிஎம் அங்கங்கே வந்து படத்தை உட்காந்து பார்க்க வைக்கிதுன்னே சொல்லாங்க. லேகுன்னு பார்த்து நாரங் ரஷ்யன்ஸை கூப்பிட்டு வந்திருக்கான், குருங்கர்கள் சர்பியன் ஆர்மியை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்பயே கேட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் சீன் வரும். ஹீரோவோட வந்து பிரபாஸோட அம்மா வந்து ஸ்கூல் நடத்துவாங்க. அப்போ வந்து சூர்யாசம் ஸ்கூல் நடத்துகிறேன்னு பேரில் அங்கே ஒரு பாட்டு வைப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை, டைரெக்டாக வந்து கதைக்குள்ளே கொண்டு போயிருக்கலாம். இன்னொருத்தவங்களோட நடிப்பு வந்து சொல்லி ஆகணுங்க. ஈஸ்வரி ஒருத்தவங்க வருவாங்க, தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க, வேற லெவலு. திமுரு படத்தில் வில்லியாக வந்தாங்க பாருங்கள், அதே படத்தில் தான் வில்லியாக இருக்காங்க. நம்ம ரத்தத்திலேயே வயலன்ஸ் இருக்கு. அதாவது மாதிரி வில்லனை வந்து கடரை விட்டு மேலே எடுத்துட்டாரு. வில்லனோட அப்பாவை எப்படி தெரியுமா விழுவாங்க, கை தனியாக போயிடும், தலை தனியாக போயிடும், எப்படி கொட்டிருக்காருன்னு பாருங்கள். அதெல்லாம் வேற லெவலே சொல்லலாம். செகண்ட் பாட்டுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாட்டு ஆல்மோஸ்ட் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க, போய் படத்தில் உட்காருங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள். சலார் இந்த படத்தை ரிவ்யூ உங்களுக்குள்ள நான் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பக்கத்துலேயே பெல் இருக்கும், ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் போடுற வீடியோ சுவாரஸ்யமான தகவலெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க, நானும் வந்து அப்டேட் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை ஒரு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ரிவ்யூ ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர்த்து வந்து அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். ப்ரோ நான் வந்து படத்துக்கெலாம் போக மாட்டேன் ப்ரோ, நீங்கள் ரிவ்யூ கொடுக்குறதே எனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னீங்கன்னா சூப்பர் நிக்கில் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. உள்ளயவன் வந்துருவானோன்னு